அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய என தருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, திருமறை அல் குர்ஆனோடு ஒரு இனிய பயணம். திருமறை அல் குர்ஆனின் பாகம் 19, வகுப்பு 19. அன்பிற்கினிய அவர்களே, இந்த 19வது ஜுசுவில் அல்லாஹு ஜல்ல சுபானஹு தாலா சூரத்து ஷுஆரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்தை பதிவு செய்திருக்கிறான். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா ஃபிரௌனுடைய ஆட்சி அதிகாரம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுடைய மந்திரவாதிகளுக்கும் இடையே நடந்த மந்திர போட்டி, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக மக்கள் ஆத் கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட்டது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக மக்களான சமூத் கூட்டத்தினர் அழிக்கப்பட்டது, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் அழிக்கப்பட்டது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை அங்கே பதிவு செய்கிறான். இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக மக்களான சமூது கூட்டத்தார்கள் தங்களுடைய இறை தூதரோடு நடந்து கொண்ட விதம், இறை தூதரோடு அவர்கள் தர்க்கித்த அந்த விதம், அல்லாஹு தாலாவுடைய வேதனை வந்தது, அவர்கள் அழிக்கப்பட்டது, அவர்களை அல்லாஹ் உலக மக்களுக்கு ஒரு படிப்பனையாக ஆக்கிய அந்த செய்திகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இன்றைய வகுப்பை நாம் அமைத்துக் கொள்ளப் போகிறோம். அன்பிற்கினி அவர்களே, 19வது ஜுசுவில சூரத்து ஷுஆரா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தின் 141வது வசனத்திலிருந்து சுமார் 151வது வசனங்கள் வரைக்கும் நாம் இன்று நமக்குரிய பாடமாக எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். இப்பொழுது நான் உங்களுக்கு மத்தியில் அந்த வசனங்களை ஓதி காட்டுகிறேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். கத்தபத் சமூதுனில் முர்சலீன் இது காலலகும் அஹூஹும் சாலிஹுன் அலா தத்தகூன் இன்னீலகும் ரசூலுன் அமீன் ஃபத்தகுல்லாஹ் வ அதீஊன் வமா அஸ்அலுகும் அலைஹி மின் அஜ்ர் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன் அத்துத்ரகூன் ஃபீமா ஹாஹுனா ஆமினீன் ஃபி ஜன்னாத்தின் வ உயூன் வ ஸுரூஇன் வ நஹ்லின் தல்உஹா ஹதீன் வ தன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூதன் ஃபாரிஹீன் ஃபத்தகுல்லாஹ் வ அதீஊன் வ லா துதீஊ அம்ரல் முஸ்ரிஃபீன் ஸதகல்லாஹுல் அதீம். அன்பிற்கினி அவர்களே, சமூத் கூட்டத்தார்கள் அபரிமிதமான ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆஜானுபாகுவான உடல் வாகு கொண்டவர்கள், உயர்ந்து நிற்கின்ற பெருமலைகளை கூட தங்களுடைய கரங்களால் சிறு சிறு ஆயுதங்களை கொண்டு குடைந்து அதை குகையாக மாற்றி அதற்குள் அற்புதமான இன்றைய நவீன கட்டடக்கலை தோற்றுப்போகின்ற அளவிற்கு கட்டடக்கலையின் பரிணாமங்களை அவர்கள் உள்ளே அமைத்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த மலைப்பாங்கான இடமாக இருந்தாலும் கூட அவர்கள் பூமியை ஆழமாக தோண்டி அதில் பேருத்தந்தோட்டங்கள், திராட்சை தோட்டங்களை அவர்கள் உருவாக்கி ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள். எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும், பல்வேறு திறன்கள் அவர்களுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அல்லாஹுவை ஏற்று அவனுக்கு நன்றி பெருக்கோடு வாழ்வதற்கு மாற்றமாக அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து தங்களுடைய சொந்த திறனை அடிப்படையாக கொண்டு தான் நாம் இந்த சுகமான வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற இருமாப்பு எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா அவர்களுடனே வாழ்ந்து வந்த, அவர்களுடனே இருந்த சாலிஹ் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இறை தூதராக இறை செய்தியை சொல்வதற்கு அவர்களிடத்திலே அனுப்பி வைத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுடன் வாழ்ந்து வந்திருந்தாலும் கூட இந்த மக்கள் செய்து வருகின்ற செயல்பாடுகளில் உடன்பாடு அற்றவர்களாக இருந்தார்கள். இந்த மக்கள் இறைவனுக்கு இணை வைக்கின்ற விஷயத்தை அவர்கள் ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ளவே இல்லை.
அவர்கள் செய்கின்ற அநியாய அக்கிரமங்களுக்கு ஒருபொழுதும் அவர்கள் துணை நிற்கவும் இல்லை. இப்படிப்பட்ட நல்ல மனிதரை அவர்களுக்கு தூதராக அனுப்பி தன்னுடைய இறை செய்தியை அவர்களுக்கு எடுத்துரைக்குமாறு கட்டளை இடுகின்றான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார்கள். படைத்தவனுக்கு ஒருபொழுதும் இணை கற்பிக்க கூடாது என்ற அறிவை அவர்களுக்கு ஊட்டுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரத்யேகமான திறன்களையும் பிரத்யேகமான உடல் வலிமைகளையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். என்றாலும் கூட அந்த மக்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. சாலிஹை பார்த்து கேலி செய்கிறார்கள். நேற்று வரை நம்மோடு தான் சேர்ந்து அமர்ந்திருந்தீர்கள், உணவுண்டீர்கள், உறங்கினீர்கள், தண்ணீர் அருந்தினீர்கள். இன்று திடீரென்று பார்த்தால் நீங்கள் இறை தூதர் என்று சொல்கிறீர்கள், இறை கட்டளை உங்களுக்கு வருகிறது என்று சொல்கிறீர்கள், அதற்கு ஆதாரம் என்ன? இப்படியெல்லாம் பல்வேறு விதமான குதர்க்க கேள்விகளை முன்வைக்கிறார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களே, நீங்கள் இன்று வாழ்ந்து வருகின்ற இந்த வாழ்க்கை நிரந்தரமானது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் அல்லாஹுவை மறுத்து அல்லாஹ்விற்கு இணைகளை கற்பித்து அநியாயமாக வாழ்ந்து வருகின்ற இந்த நிலையில் இப்படியே நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு தண்டனை ஏதும் வராது என்று நீங்கள் இருமாப்போடு மன அமைதியோடு நீங்கள் வாழ்கிறீர்களா? இவைகளெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தவை, இவைகளெல்லாம் அல்லாஹுவால் உங்களுக்கு வழங்கப்பட்டவை. இப்படியே நீங்கள் உங்கள் தோட்டங்களிலும் உங்களுடைய மாடா மாளிகைகளிலும் சந்தோஷமாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாகிவிட்டால் அல்லாஹுடைய தண்டனை ஒரு நொடி பொழுதில் வந்துவிடும். ஒட்டுமொத்தமாக எல்லாம் அழிந்து போகும். இருந்த தடம் தெரியாது, காணாமல் போய்விடுவீர்கள் என்றெல்லாம் அல்லாஹுடைய அருளை பற்றி ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தண்டனையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் பாருங்கள், சற்று இருமாப்பு கொண்டவர்கள். சாலிஹே, உங்களை இறை தூதர் என்று சொல்லுகிறீர்களே, இறை தூதர் என்பதற்குரிய சான்றுதான் என்ன? உண்மையிலேயே நீங்கள் இறை தூதர் என்று சொன்னால், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த மலையிலிருந்து ஒரு பெண் கற்பிணி ஒட்டகத்தை கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். அந்த பெருமலையிலிருந்து பிளந்த வண்ணமாக ஒரு கற்பிணி ஒட்டகம், ஆஜானுபாகுவான பெருத்த ஒட்டகம் ஒன்று வெளிவருகிறது. இதை பார்த்ததும் மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹுடைய அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது என்ற எண்ணத்தில் அவர்கள் சாலிஹை நபியாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹுவை ஓர் இறைவனாகவும் அங்கீகரித்துக் கொள்ளவில்லை, தங்களுடைய தவறான செயல்பாடுகளை விட்டுவிடவும் இல்லை. அவர்கள் அவர்களாகவே தான் இருந்தார்கள். அவர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து, இந்த ஒட்டகம் நம்முடைய கண்முன் உலா வந்தால்தானே இது இறைவனால் அருளப்பட்ட ஒரு அற்புத ஒட்டகம் என்று மற்ற மக்களுக்கு புரியும், இந்த ஒட்டகத்தை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஒட்டகத்தை அவர்கள் கொன்றே விட்டார்கள். அல்லாஹுடைய அற்புத ஒட்டகம், அதை அவர்கள் கொன்று விட்டார்கள். இப்பொழுது அல்லாஹுடைய வேதனை அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் அந்த வேதனைகளால் அழித்தொழிக்கப்படுகிறார்கள். அந்த மக்கள் இரவு நேரத்தில் தங்களுடைய இல்லங்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெருஞ்சத்தம், பேரிடி ஒன்று அங்கே நிகழ்கிறது. அவர்கள் தங்களுடைய வீடுகளிலேயே உறங்கியவன் உறங்கிய நிலையில், முழங்காலிட்டிருந்தவன் முழங்காலிட்ட நிலையில், அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அதே நிலையில் அவர்கள் மரணித்து போனார்கள். இவ்வாறாக அல்லாஹ் ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுவான், அவர்கள் செய்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் விட்டுவிட வேண்டும் என்று அறிவுரை கூறுவான். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நல்லதொரு மனிதரை அவர்களிலிருந்தே அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற இணை வைக்கின்ற செயலை விட்டும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டுவான். ஓர் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஆணையிடுவான். இறை வேதத்தை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும், இறை வேதம் சொல்லுகின்ற விஷயத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அறிவுரை பகருவான். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு தங்களை நல்வழிப்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் வளங்களை அள்ளித்தருவான். மக்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ளாது தங்களுடைய நிராகரிப்பிலும் தங்களுடைய ஆணவச்சிருக்கிலும் தங்களுடைய தீய அநியாய செயல்களிலும் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வந்தால் அல்லாஹ் பல்வேறு விதமான வேதனைகளை கொண்டு
அவர்களை சண்டன் சண்டமாக அழித்து விடுகின்றான். பண்டைய காலத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்ட அந்த சூழலில் ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகிறது. ஆனால் இன்று நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த கால சூழ்நிலையில் அல்லாஹ் எந்த சமூகத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிப்பது கிடையாது. சன்னந்தண்டமாக மக்களை அழிப்பதற்கு பல்வேறு விதமான உருவங்களையும் பல்வேறு விதமான ரூபங்களையும் வேதனைகளாக மாற்றி அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அழித்தொழுக்கின்றான். இது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூக மக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தண்டனை. அவர்களை போன்று ஆஜானுபாகுவான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. அன்பிற்கினியவர்களே, இந்த நிகழ்வை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களுடைய பொருளை இன்ஷா அல்லாஹ் இதோ நாம் அறிந்து கொள்வோம். 19வது ஜுசுவில் அமைந்திருக்கக்கூடிய சூரத்து ஷுஅரா என்ற அத்தியாயத்தின் 141வது வசனம். கத்தபத் சமூதுனில் முர்சலீன். கத்தப என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், பொய்ப்படுத்தினான். பொய்ப்படுத்தினார்கள் யாரு? சமூது, சமூது கூட்டத்தார்கள். இங்கு கத்தபத் என்று பெண்பால் அமைப்பில் வந்திருப்பதற்குரிய காரணம், சமூகங்கள், சமூகத்தினுடைய பெயர்கள் பெண்பாலாக பயன்படுத்துகின்ற ஒரு வளமை அரபு மொழிக்கு உண்டு. அந்த அடிப்படையில் சமூத் என்ற ஒரு சமூகத்தின் பெயர் இங்கு குறிப்பிடப்பட்டதின் காரணமாக பெண்பாலாக இங்கு பயன்படுத்தப்படுகிறது. கஸ்தபத் சமூது, சமூது கூட்டத்தார்கள் பொய்ப்படுத்தினார்கள். யாரை? அல் முர்சலீன், இறைவனால் அனுப்பப்பட்டவர்களை, இறை தூதர்களை. இது அருசல என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அருசல என்றால் அனுப்பினான், ஒருவரை தேர்ந்தெடுத்து தூதராக அனுப்பினான். அதிலிருந்து ரசூல், தூதர். முர்சல், அனுப்பப்பட்டவர். முர்சலீன், அனுப்பப்பட்டவர்கள். சமூது கூட்டத்தார்கள் இறை தூதர்களை பொய்ப்படுத்தினார்கள். இத் கால லஹும் அஹூஹும் சாலிஹும் அலா தத்தகூன். இத், அந்த நேரத்தில், கால லஹும் சொன்னார், லஹும் அவர்களுக்கு, அவர்களுக்கு சொன்னார். அஹூஹும், அஹூ என்று சொன்னால் சகோதரன், ஹும் என்றால் அவர்கள், அவர்களுடைய சகோதரர் அவர்களுக்கு சொன்னார். யார் அந்த சகோதரர்? சாலிஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அலா தத்தகூன், அலா என்று சொன்னால் ஆ, கேள்வியை எழுப்பதற்குரிய அந்த வார்த்தை. லா என்பது நெகட்டிவ் உடைய அர்த்தத்தை கொடுப்பதற்குரிய ஒரு வார்த்தை. தத்தகூன் என்று சொன்னால் தக்குவாவிலிருந்து வந்த வார்த்தை. தக்குவா என்று சொன்னால் பயப்படுவது, அச்சத்தோடு வாழ்வது, எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது. அலா தத்தகூன், நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு வாழ மாட்டீர்களா? அலா தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டாமா என்று கேட்கிறார்கள். இப்படியெல்லாம் தவறுகள் செய்கிறீர்களே, நீங்கள் உங்களை படைத்த இறைவனை அஞ்சி வாழ வேண்டாமா என்று அவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் லக்கும் உங்களுக்கு. இதையெல்லாம் நாம் படித்த வார்த்தைகள் என்பதின் காரணமாக இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் நேரத்தை அதிகம் செலுத்தாமல் நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். ரசூலுன், தூதர். அமீன், நம்பிக்கைக்குரிய. இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு இறை தூதராவேன். ஃபத்தகுல்லாஹ வஅதீஊன், எனவே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅதீஊனி, அதா என்று சொன்னால் வழிபட்டான், அதனுடைய கட்டளை அமைப்பு தான் அத்தியா, வழிபடு. அதனுடைய பன்மை அதீஊ, வழிபடுங்கள். நீ, எனக்கு, என்னை, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅதீஊனி, என்னை நீங்கள் வழிபடுங்கள், பின்பற்றுங்கள். வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேனே, இந்த அறிவுரைக்கு உங்களிடத்திலிருந்து நான் கூலியை எதிர்பார்ப்பேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உங்களிடம் ஏதோ ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து தான் நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். வமா அஸ்அலுக்கும், மா அஸ் அலு கும், சல என்றால் கேட்டான், எஸ் அலு கேட்கிறான்,
அஸ் அலு, நான் கேட்கிறேன். கும், உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். அதற்கு முன்னால் மா வந்திருக்கிறது அல்லவா, இது நெகட்டிவ் உடைய மீனிங் கொடுக்கும், இல்லை என்று. வமா, மேலும் நான் உங்களிடம் கேட்கவில்லை. வமா அஸ் அலுக்கும், நான் உங்களிடம் கேட்கவில்லை. அலைஹி, இதன் மீது, அந்த செயலின் மீது. எந்த செயல்? நல்லுபதேசம் பகர்கின்ற இறை தூதர் என்று சொல்லி உங்களுக்கு அறிவுரை கூறுகின்ற அந்த செயலின் மீது. அலா என்று சொன்னால் மீது, பின்னாடி வந்திருக்கிற ஹீ இருக்கிறது அந்த செயலை குறிக்கும். மின் அஜிரின், மின் என்றால் இருந்து, அஜிரு என்றால் கூலி. கூலியிலிருந்து அந்த செயலின் மீது எதையும் நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை. இந்த அறிவுரை பகர்வதற்காக உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் கேட்கவில்லை. இன் அஜிரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன். அஜிரிய என்று சொன்னால் என்னுடைய கூலி, இல்லா என்று சொன்னால் தவிர. எப்பொழுது ஒரு வாக்கிய அமைப்பில் இன் என்ற வார்த்தையும் அதை தொடர்ந்து ஒன்று அல்லது இரண்டு வார்த்தைகளுக்கு பிறகு இல்லா என்ற வார்த்தையும் வருமோ, அப்போது அந்த இன் என்பது இருக்கிறது இல்லை என்ற பொருளை கொடுக்கும். இன் அஜிரிய, என்னுடைய கூலி என்பது இல்லை, இல்லா தவிர. அலா ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனின் மீதே தவிர. எனக்கு கூலி வழங்குவதாக இருந்தால் அகிலத்தின் இரட்சகன் தான் எனக்கு கூலி வழங்க முடியும். இந்த இன்னையும் இந்த இல்லாவையும் எடுத்துவிட்டு நீங்கள் பொருள்படுத்தி பாருங்கள். அஜிரிய அலா ரப்பில் ஆலமீன், எனது கூலி அகிலத்தின் இரட்சகன் மீது இருக்கிறது. அப்போ ரெண்டு நெகட்டிவ் ஒரு வாக்கியத்தில் ஒன்று சேருகின்ற பொழுது அந்த ரெண்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிவிடும். இன் அஜிரிய, என்னுடைய கூலி இல்லா அலா ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனான அல்லாஹின் மீதே தவிர இல்லை. கேள்வியை எழுப்புவதற்காக வருகின்ற வார்த்தை. நமக்கு தெரியும் இஸ்திஃபாம் என்று சொன்னால் கேள்வியை எழுப்புவது. அதற்கு அரபி மொழியிலே ஹல் என்கின்ற ஒரு வார்த்தையும் ஆ என்கின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஆ என்கின்ற கேள்வியை எழுப்புகின்ற ஒரு வார்த்தை. தரக்க என்று சொன்னால் கைவிட்டான், விட்டுவிட்டான் என்ற அர்த்தம். எத்ருக்கு, விடுகிறான். அதனுடைய பேசிவ் வாய்ஸ் தரக்க, துரிக்க, விடப்பட்டது. எத்ருக்கு, யுத்ராக்கு, விடப்படுகிறது. துத்ராக்கு, நீ விடப்படுகிறாய். துத்ரகூன, நீங்கள் விடப்படுகிறீர்கள். துத்ரகூன, நீங்கள் விட்டுவிடப்படுவீர்களா. ஃபீமா, ஃபீ என்றால் இல், மா என்று சொன்னால் வாட், எதில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதில் விட்டுவிடப்படுவீர்களா. ஹாஹுனா என்று சொன்னால் இங்கே. ஆமினேன், நிம்மதியாளர்களாக, பயமற்றவர்களாக. துத்ரகூன ஃபீமா ஹாஹுனா ஆமினேன், நீங்கள் விட்டுவிடப்படுவீர்களா இங்கே எந்த ஒன்றில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதில். ஆமினேன், நிம்மதியாளர்களாக. அவர்கள் தோட்டங்களிலும் மாடா மாளிகைகளிலும் வாழ்ந்தார்கள். அத்தோடு படைத்தவனுக்கு பல தெய்வங்களை கற்பித்து அநியாய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். இவ்வாறு இருக்க இதையும் செய்து கொண்டு உங்களுடைய வளங்கள் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்ற எண்ணத்திலே நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீர்களா, இப்படியே நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று அச்சமற்று இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். நீங்கள் எந்த ஒன்றில் இங்கு வாழ்கிறீர்களோ அதில் அப்படியே விட்டுவிடப்படுவீர்களா என்று கேட்டுவிட்டு, அது என்ன, அவர்கள் எதில் வாழ்கிறார்கள். ஃபி ஜன்னாத்தின் உயூன், ஜன்னத்துன் என்று சொன்னால் தோட்டம். சொர்க்கத்திற்கு ஜன்னத் என்றும் சொல்வார்கள். ஏனென்றால் அது தோட்டம், அதனுடைய பண்மைதான் ஜன்னாத், சொர்க்கங்களில். உயூன், ஐன் என்று சொன்னால் ஊற்று, அதனுடைய பண்மை உயூன், சொர்க்கங்களிலும் ஊற்றுகளிலும். வ ஜுரூஇன், ஜுரூ என்று சொன்னால் வேளாண்மைகளில். என்னென்ன விவசாய வேளாண்மை வகைகள் இருக்கிறதோ அந்த ஒட்டு மொத்தத்திற்கும் ஜுரூஇன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். வேளாண்மைகளிலும், உங்களுடைய வயல்வெளிகளிலும். வனஹ்லின், இன்னும் பேரித்த மரங்களிலும். அப்போது அவர்களுக்கு பேரித்தம் தோட்டங்கள் நிறைய இருந்தன, அவர்களுக்கு வேளாண்மை விவசாயம் அதிகமாக இருந்தது. அவைகளில்
நீர் ஊற்றுகள் பொங்கி வந்தன. தல்உஹா, பேருத்த மரத்தில் பேருத்தங்கனிகள் கொத்து கொத்தாக காய்க்கும் அல்லவா, அந்த கொத்து இருக்குதல்லவா பஞ்ச், அதற்குத்தான் தல் என்று சொல்வார்கள். தல்உஹா, அந்த பேருத்த மரத்தின் கொத்துகள் ஹதீம். ஹதீம் என்று சொன்னால், அதாவது ஒரு பொருள் நல்ல சதைப்பிடிப்பாக கனிந்து போய் மசிந்து இருப்பதற்கு சொல்லப்படும். மனிதன் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகிறதல்லவா, அந்த ஜீரணமாகின்ற அந்த நிலைக்கு இந்த ஹதம என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். ஹதமத் தஆம், உணவு ஜீரணமாகிவிட்டது. அப்படி என்றால் சாப்பிட்ட உணவு நன்றாக அறைபட்டு மசிந்து போயிருக்கிறது. தல்உஹா ஹதீம் என்றால் அந்த பேருத்த மரத்தினுடைய கொத்துகள் நல்ல அடர்ந்து கனிந்து போய் அந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். அந்த பேருத்த மரத்தில் காய்க்கின்ற கனிகள் இருக்கிறது, எந்த விதமான தீங்குக்கு உட்படாமல், எந்த விதமான பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் நன்கு கனிந்து போய் கொத்து கொத்தாக இருக்கிறது. அதில் அப்படியே நீங்கள் விட்டுவிடப்படுவீர்களா? وَتَنْحِتُونَ مِنَ الْجِبَالِ بُيُوتًا فَارِهِينَ. நஹத என்று சொன்னால் குடைவது, பாறையை குடைவது, மரங்களை குடைவது, இதற்கு நஹத என்று சொல்வார்கள். وَتَنْحِتُونَ, நீங்கள் குடைகிறீர்கள், நீங்கள் குடைகிறீர்கள், மினல் ஜிபால், மலைகளிலிருந்து, புயூத்தன், பைத்துடைய பண்மை புயூத், வீடுகளை, ஃபாரிஹீன், ஆனந்தமானவர்களாக, மிக சுலபமாக, அதாவது வசதி வாய்ப்பான ஒரு வனப்பான வாழ்க்கைக்கு ஐஷுன் முத்தரஃபே என்று சொல்வார்கள். அதிலிருந்து வந்த வார்த்தை தான் இது. சிரமமில்லாது, இலகுவாக, லாவகமாக என்ற அர்த்தத்தை கொடுக்கும். நீங்கள் மலைகளிலிருந்து லாவகமாக, சுலபமாக வீடுகளை குடைந்து நீங்கள் வாழ்கிறீர்கள். இப்படியெல்லாம் உங்களுக்கு எல்லாவித வசதி வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் நீங்கள் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கிறீர்களே, நீங்கள் இப்படியே விட்டுவிடப்படுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தியூன், என்னை பின்பற்றுங்கள். வலா துதியு அம்ரல் முஸ்ரிஃபீன், ஓ எனது மக்களே, லா துதியு, நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அத்தா, பின்பற்றினான், யுதியு, பின்பற்றுகிறான், அத்தியா, பின்பற்று, அதிலிருந்து தான் மேலே அத்தியூன், பின்பற்றுங்கள், அதனுடைய நெகட்டிவ், லா துதியூ, பின்பற்ற வேண்டாம். அம்ரல் முஸ்ரிஃபீன், அம்ர் என்று சொன்னால் கட்டளை, விஷயங்கள். அல் முஸ்ரிஃபீன் என்று சொன்னால் இஸ்ராஃப், அதிலிருந்து வந்தவை, வீண்களையும் செய்பவர்கள், வரம்பு கடந்து வாழ்பவர்கள், டிரான்ஸ்கிரசிவ், வரம்பு கடந்து வாழ்பவர்களுடைய செயல்முறைகளை, கட்டளைகளை நீங்கள் ஒருபொழுதும் பின்பற்ற வேண்டாம். இவர்கள் யார் தெரியுமா? இந்த வரம்பு கடந்து வாழ்பவர்கள், அல்லதீன யுஃப்ஸிதூன ஃபில் அர்த் வலா யுஸ்லிஹூன். இப்படி வரம்பு கடந்து வாழ்பவர்கள், இறை வட்டத்திற்கு அப்பாற்பட்டு மனம் போன போக்கில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்கள், இவர்கள் யார் என்றால் யுஃப்ஸிதூன், ஃபசாத், அப்சத என்று சொன்னால் குழப்பத்தை ஏற்படுத்தினான், யுஃப்ஸிது, குழப்பத்தை ஏற்படுத்துகிறான், யுஃப்ஸிதூன, குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள், ஃபில் அர்த், பூமியிலே, வலா யுஸ்லிஹூன், அவர்கள் சீர்திருத்தம் செய்வது கிடையாது. அஸ்லஹ என்று சொன்னால் சீர்திருத்தம் செய்வது, அதனுடைய நிகழ்காலம் யுஸ்லிஹு, சீர்திருத்தம் செய்கிறான். அஸ்லஹ, சீர்திருத்தம் செய்தான், யுஸ்லிஹு, சீர்திருத்தம் செய்கிறான், அதனுடைய பண்மைதான் யுஸ்லிஹூன், வலா யுஸ்லிஹூன், இன்னும் இவர்கள் சீர்திருத்தம் செய்வது கிடையாது. அதனாலே ஓ மக்களே, வரம்பு கடந்து வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருபொழுதும் பின்பற்ற வேண்டாம். வரம்பு கடந்து வாழ்பவர்களுடைய கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இவர்கள் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள், இவர்கள் பூமியில் ஒருபொழுதும் சீர்திருத்த வேலையை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அருமையான வசனங்கள், அற்புதமான ஒரு நிகழ்வு,
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் சமூது கூட்டத்தார்கள் நமக்கு நல்லதொரு படிப்பினையாக அமைந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வளங்களை கொண்டு அல்லாஹுக்கு நன்றி பெருக்கோடு வாழ வேண்டுமே தவிர அல்லாஹுக்கு முன்னிலையில் இருமாப்பு நிலை கொள்ளக்கூடாது என்பதை உணர்த்துகின்ற ஒரு வசனங்கள். தவறுகள் புரிந்து அநியாயங்கள் புரிந்து படைத்தவனை மறந்து வாழ்கின்ற அந்த நிலையில் நாம் சந்தோஷமாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்வோம் என்று ஒருபொழுதும் எண்ணிவிடக்கூடாது. அல்லாஹுடைய தண்டனை எந்த நிலையிலும் வந்தடையும் என்ற எண்ணத்தில் என்ற அச்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி சீர்திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த படித்த வசனங்களில் வந்த அரபு மொழி ரீதியான அந்த அத்துணை வார்த்தைகளை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மறுபடியும் நீங்களாகவே அதற்கு பொருள் வைத்து பாருங்கள். நிச்சயமாக பொருள் உங்களுக்கு புலப்படும். இத்தனை வகுப்புகள் கடந்து விட்டது. அன்பிற்கினியவர்களே, பயன்படுத்துங்கள், முயற்சியை மேற்கொள்ளுங்கள். நல்லதொரு பலனை தருபவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவாக இருக்கிறான். நம்முடைய கல்வி ரீதியான இந்த முயற்சியின் பலன் நிச்சயம் அல்லாஹுவால் மட்டுமே தர முடியும். அவனே தருவான், இதில் வெற்றியை நமக்கு வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் திருமறை அல் குர்ஆனோடு ஒரு இனிய பயணம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.